கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிணைந்திருக்கிற பிணைப்பு என்பது இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, தொடர்ந்து காலப்போராவும் பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி இந்த தேர்தலிலே இன்றைக்கு அமைந்திருக்கிறார். இது ஏதோ இந்த தேர்தலுக்காக பேச்சுக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அப்படி சொல்லு போகணும் நான் அல்ல. ஆனால் தீர்க்கமாக இனி மொத்தமாக அரசியல் பயணம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் என்பதை கட்சி சார்பாக முடிவெடுத்துதான் இந்த முறை கூட்டணியிலே நாம் இடம்பெற்றிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை நம்முடைய தொகுதி வெற்றி மட்டுமல்ல, கொங்கு நாடு முழுவதும் நம்முடைய கூட்டணி அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். ஊடகங்களும் மற்றவர்களும் இந்த கொங்கு நாடு அதிமுகவுடைய கோட்டை என்று எழுதி கொண்டிருக்கிறார்களே, அப்படி எழுதுகின்ற பேனாவை இது திமுகவினுடைய கூட்டணியுடைய கோட்டை என்று தேர்தல் உருவாக்க வேண்டும். இந்த தேர்தல் நாமக்கல் வெற்றி என்பது வெறும் இந்த தொகுதிக்கான வெற்றி மட்டுமல்ல, இவ்வளவு நாள் கோட்டை கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே அப்படிப்பட்ட நம்முடைய பொது எதிரிகள் அவர்கள் கோட்டையை விட்டு விரட்டி அந்த கோட்டையை இந்த தேர்தலிலே பிடிக்கக்கூடிய நாள் மே 23 தேதி.